வணக்கம் மல்டி நோடுலார் கோயிட்டில் நான் டாக்ஸிக் வெரைட்டியில் ரெண்டாம் பாகம் காணொளி இது முதல் காணொலியில் நம்ம மெயினாக தைராய்டு கிளாண்டோட நார்மல் செயல்பாடு என்னன்னு அதே மாதிரி ஏன் சில பேருக்கு இந்த நோடியூல்ஸ் வருதுன்னு பார்த்தோம் இப்போது செகண்ட் காணொலியில் செகண்ட் ரெண்டாம் காணொலியில் செகண்ட் பார்ட்டில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது நோயாளியோட புகார் என்னென்னா அதே மாதிரி நம்ம எக்ஸாமின் செய்யும்போது பார்க்கும்போது என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குதான் பார்க்க போகிறோம் இதில் பேஷண்ட் வரும்போது சில பேருக்கு தைராய்டில் நூடியூல் இருக்கிறதே தெரியாது வேறு ஏதோதும் கம்ப்ளைண்ட் வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து பார்க்கும்போது கழுத்தை கழுத்து எக்ஸாமின் செய்யும்போது பா எக்ஸாமின் செய்யும்போது தான் தெரியும் தைராய்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் கொஞ்சம் நோடியூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் சில பேருக்கு ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா இருக்கலாம் இல்லாட்டி ஒன்றுக்கு ஜாஸ்தி கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று நார்மலாக மூச்சு எடுக்க முடியல ரெண்டு அவங்களோட சவுண்டு சேஞ்சாக இருக்கும் மூணு முழுங்க முடியாது இதெல்லாம் ஏன்னால் தைராய்டோட சைஸு பெருசாகி உள்ளே க கம்ப்ரஸ் ஆகுது அமுக்குது அதனால் இப்போது ஏர் போகிற காற்று போகிற டியூப் வின் பைப்பில் ப்ரெஸ் ஆனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வாய்ஸ் பாக்ஸ்க்கு அங்கேயே ப்ரெஸ் ஆனால் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் உள்ளே சாப்பாடு போடுற இடத்துல ப்ரெஸ் ஆனால் சாப்பிட கரெக்டாக முழுங்க முடியாது சில பேருக்கு இது ஒன்றும் இருக்காது ஆனால் அந்த தை கழுத்தில் தைராய்டு லேண்ட் ரொம்ப வீக் இரு இருக்கும் இப்போ எல்லோரும் கேட்பாங்க காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் எல்லோரும் கேட்பாங்க ஏன் களத்தில் எவ்வளோ வீங்க இருக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பாங்க இதுதான் நோயாள காமன் கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் இப்போது நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க கழுத்தில் தைராய்டு லேண்ட் பெருசாக இருக்கும் அது எக்ஸாமின் செஞ்சு பார்க்கும்போது அதில் நியூடியூல்ஸ் ரெண்டுக்கும் மேலே ஜாஸ்தி நியூடியூல்ஸ் இருக்கலாம் இந்த பேஷண்ட்டை இந்த பேஷண்ட்டுக்கும் நான் முதல்ல சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டும் இருந்தது ஒன்று மூச்செடுக்க முடியல ரெண்டு சா சரியாக சாப்பிட முடியல வாய்ஸ் சேஞ்ச் இருந்தது அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க ஏன் இப்படி காலத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்குறேன் அதே மாதிரி த இந்த பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது இதுதான் மல்டி நோடுலார் கோய்டரோட காமன் ப்ரெசன்டேஷனும் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்கும் இப்போ மூணாம் பாகம் காணொளி பாருங்கள் அதில் இந்த வியாதிக்கு தேவைப்பட்ட எல்லா இன்வெஸ்டிகேஷன் நான் சொல்கிறேன் வணக்கம்